Hi friends, in the video number reflowering intro prose papo. So idu vandu yara edunanga pathina Sundara Ramasamy edirukkaru. So idu vandu 11th standard English book la eduthathu. So number syllabus la idu enga cover agum pathina part C la 11th la match the characters with relevant story title adula vandu cover agudhu. So idu la characters paarenga, first paarenga appa, second amma, third ambi, fourth Ibrahim Hasan Rauter, 5th Gomati, 6th Kolappan, 7th Murugan, 8th Chettiar. So story portumula just information paapom ila pathina appa amma rendu characters irukanga avanga yaarukku appa amma pathina ambindra oru payanukku vande appa amma avanga perla vande specific ah edhum kudukala so andha appa pathina oru textile shop vachirpaaru adala vela seiradha yaarum pathina Rauter. So Rauter வந்து ஒரு கண்ணு தெரியாத வயதானவர் இருந்தாலும் அவர் பாத்தீனா மேத்ஸ்ல பயங்கர கெட்டியா இருப்பாரு சோ கண்ணு தெரியலனாலும் அவருடைய மைண்ட் மெமரி பவரை வச்சு அவர் எல்லா கணக்கு வழக்குமே அவர் போட்டுருக்காரு சோ இத்தனை வருஷமா அப்பா கிட்ட வேலை செஞ்சாலுமே அவர் வந்து ஒரு சின்ன பிழை கூட அவர் பண்ணலையாமா சோ Rauter ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி நாலு மகள் நாலு மகன் அவங்கவுங்களுக்கு மனைவி கணவன் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு பேர பசங்க எல்லாமே இருக்காங்க இவங்க யாருமே வந்து எந்த ஒரு வருமானமும் ஈட்டாம வீட்டில் சும்மா இருந்துட்டு ஓபி அடிச்சுதான் இருந்துக்காங்க இவருடைய வருமானத்தை வச்சு தான் அந்த என்டையர் குடும்பமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அவர் வந்து எப்படி இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு அவருடைய டெய்லி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ இதுதான் வந்து இந்த என்டையர் ஸ்டோரி அதே மீன் வைல் இவருடைய டேலண்ட்டையும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ரீஃப்ளவரிங் ரிட்டன் பை சுந்தர ராமசாமி சில பார்த்தீங்கன்னா அம்பி வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் தரையில் நான் படுத்து தூங்கிட்டுருக்கேன்னு சொல்கிறான் அதேமாரி எங்கள் வீட்டில் காலம் காலமாக எல்லாருமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எழுந்து குளிச்சுடுவாங்க அது ஒரு வழக்கமாகவே பின்பற்றிட்ருக்கோம் இந்த ஜென்ரேஷன்லேயும் அது வந்து பின்பற்றிட்ருக்காங்க ஆனால் என்னையும் அம்மாவை தவிர்த்து எனக்கு வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது அம்மாவுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து காலையில் ஏஞ்சுன்னா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்னு அம்பி சொல்கிறான் ஸோ அப்படி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் சவுண்ட் கேட்குது அது என்ன சவுண்ட் பார்த்தோன்னா ஹார்ஸ் வந்து சத்தம் போடுற சவுண்ட் ஸோ எப்பயுமே அப்பா வந்து கடைக்கு ஹார்ஸ்லாம் போவார் அந்த ஹார்ஸை வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்னு அம்பி சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அதோடைய கழுத்தில் இருக்க மணி சவுண்ட் வந்து ஜாங்கிளிங் ஆகுது சவுண்ட் போடுது அது மட்டும் இல்லாமல் அது மூக்குனாங்கயிரில் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கயிறு பகின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரெடின்னு அர்த்தம் அதாவது புறப்படுறதுக்கு தயாராகிடுச்சு ஸோ ஹார்ஸில் அப்பா வந்து கடைக்கு போவார் பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துகிட்டு போவார் ஷாப்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமை நம்ம கரெக்டாக சொல்லலாம் 8:30 அதாவது அப்பா இதுமாதிரி கிளம்புற டைம் வந்து 8:30 அம்பி சொல்கிறோம் ஸோ அதேமாதிரி அப்பா புறப்படும்போது அந்த ஸ்லிப்பர் சவுண்டு வந்து எப்படி மென்ஷன் பண்ணால் கீச் கீச்னு ஒரு சவுண்ட் சொல்கிறான் அதேமாதிரி அப்பா கீழே இறங்கி போகிறாரு ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறாரு எல்லாமே அவனுக்கு கேட்குது படுத்திருந்தாலுமே அவர் அரை தூக்கத்தில் இருந்து இதெல்லாமே அவனுக்கு கேட்கும் ஸோ அதுமாரி கொடையை விரிக்கிறது சவுண்ட் ஆஃப் அம்பர்லா ஓப்பனிங் க்ளோசிங் அதெல்லாமே கேட்கும் இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கிறதால ஸோ அது வந்து இந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்க இந்த டெய்லி அம்பர்லா ஹெல்த் டெஸ்ட் ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்பா எப்பவுமே பார்ப்பார் ஸோ அதேமாரி வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புவார் ஸோ இதுதான் வந்து வழக்கம் போல் நடக்கிறது ஸோ காலைல 8:30 அப்பா வந்து கடைக்கு கிளம்புறது தான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி ஒரு நாள் அம்பி தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்து அந்த ரூமை திறந்து பார்க்குறாரு ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு அப்படி ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது சூரிய கதிர்வீச்சு வந்து உள்ளே போகுது அதை வந்து அவன் எப்படி மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பைப் வந்து அது மூலமா லைட் வர மாதிரி அதேமாதிரி நம்ம படுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ரேஸ் வந்து எப்படின்னா அதில் டஸ்ட் கலந்த மாதிரி ஒரு ரேஸ் வரும் ஸோ அதை வந்து டஸ்ட் ஸ்பெட்லிங் இன்சைட் இட் ஸோ அப்பா உள்ளே நுழையிறாரு அம்பி வந்து படுத்துக்கிட்டே அரை கண்ணால் பார்க்குறான் ஒரு கண்ணை திறந்து ஒரு கண் பாதியாக இருந்து பார்க்குறான் ஸோ அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறான் பாதி நெத்தி வரைக்கும் ஹாஃப் ஃபோர் ஹெட் வரைக்கும் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரீக் இருக்குது விபூதி இருக்குது அதில் வந்து சந்தனம் பேஸ்ட் இருக்குது ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோவாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக அழகாக ரெட் குங்குமம் வச்சுருக்காரு அப்பா அப்படின்ட்டு அம்பி சொல்கிறான் ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே அப்பா அம்பி ஏந்திரன்னு சொல்கிறாரு ஆனால் என்னால் அம்பி சொல்கிறான் என்னால் ஏந்திரிக்க முடியல கண்ணை கூட திறக்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னுடைய முட்டி கூட நவுத்த முடியலன்ட்டு சொல்கிறான் அதேமாரி மீன்வேல் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு ஏந்திர அம்பி நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்பா கூப்பிட்றாரு பாருன்ட்டு அம்மா திட்டுறாங்க ஸோ அப்பாவை பார்த்துட்டு கலைப்பாக நான் பார்க்குறேன் அப்பா வந்து அஃபெக்ஷனேட்டாக நான் பார்க்குறாரு நான் கண்ணை திறக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறக்கிறேன்ட்டு அம்பி சொல்கிறான் அதுமாதிரி அப்பா சொல்கிறாரு ஏந்திர அம்பி கிளம்பு குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் ஆனைப்பாளத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு போய் அங்கே போய் ரவுத்தரை கூப்பிட்டுட்டு வா ஷாப்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து மறுபடியும் உனக்கு குதிரை வண்டியை அனுப்புகிறேன் ஸோ நீ அதில் வந்துடுன்ட்டு அப்பா சொல்கிறாரு ஸோ நான் அப்பாவையும் பார்க்குறேன் அம்மாவையும் பார்க்குறேன் ஏன்னா நேற்று வந்து ரவுத்தருக்கும் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன சண்டை நடந்தது ஸோ அதனால் நான் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்ருக்கேன் உடனே அம்மா கேட்குறாங்க உங்களால் ரவுத்தர் இல்லாமல் அந்த கடையை மேனேஜ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க
இந்த கூத்து இன்னும் எவ்வளோ நாள் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வருது. அந்த கோவத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரெட் ஆகுதா, இந்த மூக்கு மேலே கோவம் வந்தால் மூக்கு செவக்குன்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு வந்து ரொம்ப செவப்பாயிடுச்சு அப்பாவுக்கு. ஸோ ஓனை வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு, நீ வேணால் கடைக்கு வா, கடைக்கு வந்து பில்ஸ்லாம் போடுன்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. அவருடைய வார்த்தை வந்து கோவத்தில் என்ன வருதுன்னு தெரியாமல் அந்தளவுக்கு படபடன்னு திட்டி விட்டுறாரு அப்பா. ஸோ வாக்குவாதம் அதிகமாகிட்டே இருக்குது. அம்மா கேட்குறாங்க, ஏன் ரவுத்தர் மட்டும்தான் இந்த உலகத்திலே கணக்கு வழக்கு எல்லாமே பார்ப்பானான்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இதை கேட்ட அப்பாவுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. உடனே அம்பியை பார்த்துக்கிறாரு, நீ முதல்ல கிளம்புறியா இல்லைன்னு சொல்லிட்டு கெட்டப்புன்னு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ இதை எல்லாமே கேட்டு இந்த அம்பிக்கு வந்து பயங்கர பயம் வருது. உடனே அவன் எப்படி ஏந்திருக்கான்னா, நார்மலாக பெட்டில் ஏந்திரிக்கவே முடியாத அளவுக்கு படுத்திருந்தான் அவன். இந்த சண்டையை பார்த்த உடனே கடகடன் ஏஞ்சான்னு சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐ ஸ்ப்ராங் அப் ஃப்ரம் மை பெட், நான் ஏஞ்சேன். எப்படி நான் நின்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில் நம்ம ஏதி விட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கல, அதுமாதிரி நான் ஏஞ்சி நின்று கடகடன் கிளம்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக கிளம்புறான் அம்பி. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அப்பா வந்து அம்பியை பார்த்து, போ முதல்ல நான் சொன்னதை செய்யும் சொல்லிட்டு கத்திட்டு கிளம்பிட்டார். இதை கேட்ட அம்பிக்கு வந்து யாரோ காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி கடகடன் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஹார் சவுண்ட் கேட்குது, அப்பா கிளம்பி போகிறது அந்த ஹார் சவுண்ட் கேட்குது. கடகடன் அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். எப்படி கிளம்ப ஆரம்பிச்சானோ, ஒரு 20 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்ச மாதிரி அவன் கடகடன் கிளம்பிட்டான். ஸோ அந்தளவுக்கு அவன் பிரிஸ்னஸ்ஸாக இருந்திருக்கான், சுறுசுறுப்பாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ என்றைக்கும் போல் வந்து நான் சட்டையும் பேண்ட்டும் மட்டும் நான் போடல, அன்றைக்கி வந்து நான் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருக்கேன், அதேமாரி தோத்தி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், போய் ரவுத்தர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறான். ஆனால் என்ன இருந்தாலும் அப்பா வந்து நேற்று ரவுத்தர்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாரு, அப்படி பேசியிருக்கே கூடாது அப்படின்ட்டு அம்பி சொல்கிறான். ஸோ அம்பி கடகடன் கிளம்பிட்டான். அம்மா கிட்டே போய் கேட்குறான், ஏம்மா அப்பா வந்து எப்போ பார்த்தாலுமே இப்படி கோவப்படுறாரு, அவர்கிட்ட எப்பயுமே காம்னஸ் இருக்கவே இருக்காது, அமைதியாக இருக்க மாட்டாரா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே எப்பயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா, அப்படி ஸ்மார்ட்டாகனா நீ ரவுத்தரை வந்து ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போ பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீ ரவுத்தர்கிட்ட போய் சொல்லு, அப்பா செஞ்ச தப்புக்கு அம்மா சாரி கேட்டாங்கன்னு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அம்பிக்கிட்ட அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அப்பா வந்து கடைக்கு போயிட்டு ஹார்ஸ் அனுப்புகிறாரு. ஸோ மறுபடியும் அதை வந்து அம்பி போகிறான். சேர்ந்ததில் வந்து பகி நான் சொல்லியிருக்கேன், அந்த மூக்கு நாங்கள் கட்டின மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்து படத்தில் ரஜினிகாந்த் ஓட்டுவார் இல்லையா, இந்த ஒரு குதிரை வண்டியை வச்சுது. ஸோ அதுதான் வந்து பகின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அம்பி கிளம்பி போகிறான். மறுபடியும் யார் வீட்டுக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ரவுத்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அம்பி மனசுக்குள்ளே நினச்சிட்டே போகிறான், நானும் நினச்சேன் ரவுத்தர் எல்லாமே இந்த ஓன ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகவே ஆகாது, ஏன்னா ரவுத்தர் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பில்ஸ் போடுவார், யார் அவரை மாதிரி சம் போடுவாங்க, ஏதோ வந்து இந்த மின்னல் வேகத்தில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் இந்த மென்டல் அரித்மெட்டிக்லாம் அவர் போடுறாரு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதையும் யோசிக்கலாம், 5 பேர் உக்காந்தாலுமே ஒரு ரோல் உக்காந்தாலுமே ரவுத்தருக்கு சமமாக யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு அவர் டேலண்ட்டுன்னு யோசிச்சுட்டே போகிறான் அம்பி. அதே மாதிரி அம்பியை அந்த ரவுத்தருடைய மைண்டை வந்து அந்தளவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறா, இது வந்து உண்மையாலுமே ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பிரெயினே கிடையாது, அந்தளவுக்கு அவருக்கு நல்ல மெமரி பவர், நல்ல டேலண்ட் இருக்குது அவருக்குன்ட்டு யோசிச்சுட்டு வரான். அவர் வந்து 3rd class தான் படிச்சிருக்காரு, அந்த கடையில் வேலை செய்கிற சும்மா இடுபடி வேலை செய்கிற அந்த கோமதி கூட 5ஆம் class படிச்சிருக்கான், அவளை விடவே இந்த ரவுத்தர் வந்து 2 class வந்து கம்மியாக தான் படிச்சிருக்காரு, ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து மேக்ஸ் டேலண்ட்டாக போடுறாரு. ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ், நம்ம கையில் பேப்பர் நம்பர்ஸ் கொடுத்தாலுமே மேக்ஸ் ஒர்க்கப் பண்ண முடியாது, ஆனால் அவர் இந்த நம்பர்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அதிலே அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் அவருக்கு கண் இருந்தால் அவர் இன்னும் எவ்வளோ டேலண்ட்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அம்பி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து அப்பாவுக்கும் ரவுத்தருக்கும் வந்து சண்டை நடந்தது. எதுக்காகனா, ஓணம் பண்டிகை கிட்ட வரதால ரவுத்தர் வந்து அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு துணி எடுக்க ஆரம்பித்தார், அவர் கடையிலே வந்து துணி எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாமல். இதை பார்த்து அப்பாவுக்கு கோவம் வந்து, என்ன ரவுத்தர் நீ இதே மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தால் என்ன தான் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தரை பார்த்து அப்பா கேட்குறாரு. ஸோ உடனே ரவுத்தர் வந்து நான் என்ன பண்ணுறதா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். ஸோ கிளம்பும்போது அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என்னோடய கடையில் எல்லா துணிமணிகளையும் தேவையான துணிமணிலாம் அவன் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் அப்பா கத்திட்டாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு இந்த ரவுத்தர் வந்து, நான் என்ன பண்ண முடியும் ஐயா, என்னோடய வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பெண்கள் தான் இருக்காங்க, ஸோ 4 son 4 மருமகனுமே இருந்துமே யூஸ்லெஸ்ஸாக உதவக்கறையாக தான் இருக்காங்க, எந்த ஒரு வேலைக்கும் போகிறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா 4 son இருக்காங்க, 4 மருமகள் இருக்காங்க, 8 பேரக்குழந்தைகள், அதாவது பேரக்குழந்தைங்களுக்கு 8 பேத்தி 8 பேரன் இருக்காங்க. ஸோ இத்தனை பேருக்கு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வந்து எப்படி பார்த்துன்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறான்.
ஸோ இதெல்லாம் கேட்டு அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பா முறைச்சி பார்க்குறாரு ரவுத்தரை, ஏன்னா அவருடைய கடையில் இவருடைய பெர்மிஷன் எல்லாமே துணி எடுக்கிறது தப்பு இல்லையா. ஸோ அதனால் அப்பா வந்து ரவுத்தரை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஸோ இந்த மனுஷன் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போகிறான், இந்த ஆளை வந்து இதோட கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதேமாரி ரவுத்தர் வந்து கொல்லப்பன்ட்டு ஒரு ஆள் இருக்கான், வேலை செய்கிற ஆள், அவனை பார்த்து கொல்லப்பா நீ வந்து கிளாத்ஸ்லாம் வந்து கட்டி வை, என்னுடைய பில்லை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறான். ஸோ கொல்லப்பனை வந்து துணிமணிகள்லாம் வந்து கட்டி வைக்க சொல்லும் போது அப்பாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய கடையில் எப்படி என்னுடைய துணிமணிகள்லாம் நீ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. என்னுடைய பெர்மிஷனே இல்லாமல் நீ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அப்பாவுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட் ஆகுது. ஸோ இது வந்து நீ வந்து இந்த தடவை வந்து என்னால் கண்டிப்பாக உனக்கு கிரெடிட் தர முடியாது, சலுகைகள் தர முடியாது, ஏன்னா நீ வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஸோ அப்பா வந்து ரவுத்தர் பார்த்து கேட்குறாரு, ஸோ இதோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணாமா ரவுத்தர் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறான். ஸோ இது இன்னும் பேச்சு வளர்த்தனா இன்னும் கோவம் அதிகமாகும்னு சொல்லிட்டு அந்த கோமதி பொண்ணை, அந்த கோமதி பொண்ணை எப்பயுமே வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. ரவுத்தருக்கு கண்ணு தெரியாதால எப்பயுமே வந்து கோமதி தான் ரவுத்தர் வீட்டுக்கு போய் விட்டுட்டு வருவா. ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் வந்து ரவுத்தர் ஏஞ்சி கிளம்ப ஆரம்பித்தார். ஸோ கோமதி வந்து அவருடைய ஷோல்டரை அவளுடைய ரைட் ஆர்மில் பிடிச்சிட்டு பொறுமையாக ஸ்டெப்ஸை இறக்குறான். எப்பயுமே அப்பாவை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடையை ஷாப்பை க்ளோஸ் பண்ணும்போது போயிட்டு வர ஐயான்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்லுவார், பெர்மிஷன் கேட்பார். ஆனால் அன்றைக்கு வந்து எதுவுமே கேட்கல, அமைதியாக போயிட்டார். ஸோ இதை யோசித்த அம்பி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு போகலாம், ஸோ கோமதி வீட்டுக்கு போனால் ரவுத்தர் வீடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஸோ அதனால் கோமதி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அம்பி வந்து கோமதி வீட்டுக்கு போகிறான், ஆனால் கோமதி வந்து இல்லை, கடைக்கு போயிட்டாலாமா. ஸோ முன்னா நாள் நைட்டே வந்து கோமதி கிட்ட ரவுத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இனிமேட்டு கடைக்கு வரப்போகிறதுலன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராமா. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து நான் ஷார்ட்கட்டில் போகிறேன், எப்படி போகிறேன்னா ஒரு தோப்புக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வழியாக நான் போகிறேன். அவருடைய வீடு வந்து ஒரு நேரோ லைனில் இருக்குது, அதாவது ஒரு ஒத்தடி பாதையில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடாக இருக்குது. அந்த தாழ்வாரம் அந்த ரூஃப் வந்து எப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள் இருக்குது, கிணறு இருக்குது. அதேமாதிரி அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி சிவர் இருக்குது. ஸோ அதேமாரி வீடு வந்து அன்பெயின்ட் பண்ணாமல், அதாவது பெயிண்ட் பண்ணாமல் ஒரு சில இடத்துல வந்து ப்ரோக்கனாக இருக்குது. அந்த ப்ரோக்கனான இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசி படர்ந்து இருக்குது. ஸோ இதுமாரிலாம் சொல்கிறான் அம்பி. ஸோ அவருடைய வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டெப்ஸாக இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே மெயின் டோரில் என்ன மாட்டியிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கன்னி பேக் இருக்குது, அதாவது இந்த கோகோனட் இதில் சேர்ந்த ஒரு பேக் இருக்குது. ஸோ அதில் நிறையா தொங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அம்பி சொல்கிறான். ஸோ ரவுத்தர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நான் தான் அம்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சத்தமாக அம்பி கத்துறான். ஸோ இதை கேட்டவுடனே ரெண்டு குழந்தைங்க வருது, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வரா, அவளை தொடர்ந்து இன்னொரு பொண்ணு வரா, ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ட்வின்னாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பி யோசிக்கிறான். ஸோ உடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, யார் வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. உடனே மறுபடியும் அம்பி வந்து நான் தான் அம்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அம்பி சொல்கிறான். ஸோ இதை கேட்ட ரவுத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, வா வா உள்ளவா, ஏன்னா ஒரு முதலாளி பையன் வந்து ஒரு தொழிலாளி வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய சந்தோஷம் எவ்வளோ அளவு கடந்தது இருக்கும் தெரியும். ஸோ வா வா உள்ளவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரை வெல்கம் பண்ணுறாரு ரவுத்தர். ஸோ நான் வந்து ரவுத்தருடைய குரலை கேட்டு அவர் ரூமுக்கு போகிறேன். அந்த ரூமில் எப்படி இருக்குன்னா ஒரு கர்ட்டன் இருக்குது, அந்த கர்ட்டனை விலக்கிட்டு உள்ளே பார்த்தா அந்த ரூம் எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து சாணம் வந்து பூசி வச்சுருக்காங்க, கவுடங்கு இருக்குல்லையே அது வந்து பூசி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரவுத்தர் எப்படி உட்காந்துருக்காருன்னா ஒரு ராஜா போல், ஒரு லார்டு கடவுள் போல் வந்து எப்படி இருக்காருன்னா க்ராஸ் லெக், கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்காரு. அங்கேருந்து உட்காந்துக்கிட்டே வா வான்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறார். ஆனால் எந்த டைரக்ஷனில் இருக்காருன்னு சொல்லிட்டு ரவுத்தருக்கு தெரியல, இருந்தாலும் வா வான்னு கூப்பிட்றாரு. ஸோ அவருடைய வார்த்தையை வந்து வாயிலேருந்து வா வான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ நான் போய் அவர் முன்னாடி முட்டி போட்டு உக்காரேன். ஸோ அவர் வந்து அவருடைய கையை எடுத்துகிட்டு வந்து என்னை அணைக்கிறாரு, என்னுடைய ஃபேஸை வந்து உத்து உத்து முறைச்சி பார்க்குறாரு. என்னவோ அவருடைய விஷன் வந்து ரொம்ப நாளுக்கு போனதுக்கு இப்போ மறுபடியும் ரீகேப்சர், மறுபடியும் பார்க்குற அளவுக்கு அவர் உத்து உத்து பார்க்குறாரு அப்படின்ட்டு அம்பி சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார், அவருடைய ஷோல்டரை ப்ரெஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. சிடவுன், ஏன்னா முட்டி போட்டிருந்தானே உட்கார உட்காரன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய எமோஷன் வந்து ரொம்ப அளவு கடந்ததாக இருந்ததுன்ட்டு அம்பி சொல்கிறான். ஸோ அம்பியை பார்த்து ரவுத்தர் கேட்குறேன், ஏ இன்றைக்கி நீ வேஷ்டி கட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் வந்து தொட்டு பார்த்தேன், ஸோ என்ன பார்டர், எத்தனை பார்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. ஃபைவ் ஸ்ட்ரைப் பார்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பி சொல்கிறான். ஓ அப்பா மாதிரியே போட்டிருக்கியா, ஜஸ்ட் லைக் ஐயா, ஐயா மாதிரியே போட்டிருக்கியா, கடையில் இருக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க நீ வந்து பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் தான் உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ரவுத்தருடைய ஃபிங்கர்ஸை வச்சு அவருடைய ஃபேஸ் எல்லாம் தடவி பார்க்குறாரு. ஸோ மூக்கு வாய் கழுத்து கண் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறாரு. எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சம்பி வந்து யோசிக்கிறான், ஸோ இதுதான் சரியான சமயம், நம்ம வந்து ரவுத்தரை வந்து நம்ம கடைக்கு கூப்பிடலாம் அம்மா சொன்னதாக சொல்லின்னு சொல்லிட்டு அம்மான்னு ஆரம்பிக்கிறான். அம்மான்னு கேட்ட உடனே ரவுத்தர் வந்து மேடம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு.
அதுக்கு வந்து அம்பி சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான் அம்பி. ஸோ இதை கேட்ட அந்த ரௌத்ரர் வந்து, என்கிட்ட வந்து தூதுவலியும் கண்டங்கத்திரி லேகியமும் இருக்குது, ஆனால் உங்கள் அப்பா வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்திருப்பாங்க இந்த ஆஸ்மாவுக்கு. ஸோ ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனுமே கிடையாது, இது தான் நான் மெடிசனாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ரைட் மொமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டான சமயம்னு சொல்லிட்டு அம்பி வந்து ரௌத்ரை பார்த்து, அம்மா வந்து சாரி கேட்டதாக சொன்னார், அப்பா வந்து உங்களை ஹர்ட் பண்ணால் அம்மா வந்து சாரி கேட்டதாக சொன்னாங்க, உங்களை வந்து கடைக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அம்பி ரௌத்ரை பார்த்து சொல்கிறான். ஸோ இதை கேட்ட ரௌத்தர் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகிடுச்சு, அவர் கையை கூப்பி வணக்க சொல்கிறாரு, அம்மா சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கையை கூப்பி வணக்க சொல்கிறாரு. ஸோ அம்மா வந்து சாரி கேட்க சொன்னதால் ரௌத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உங்கள் அம்மா வந்து ரொம்ப கிரேட் விமன் சொல்லிட்டு ரௌத்தர் சொல்கிறான். சரிவா நம்ம கடைக்க போகலான்னு சொல்லிட்டு அம்பியை பார்த்து ரௌத்தர் கூப்பிட்றாரு. ஸோ அந்த வருஷத்தில் ஓனமுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரௌத்தர்கிட்ட வந்து எல்லாருமே அந்த பில்ஸ் போட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எல்லா பாய்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு ரௌத்தர் வந்து கால்குலேட் பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அபிமன்யு வந்து ஃபைட் பண்ணுவாளே அத்தனை பேர் முன்னாடியும், ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடியும் வந்து அபிமன்யு மட்டும் ஃபைட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அது மாதிரி மகாபாரதத்தில் அபிமன்யு ஃபைட் பண்ணுற மாதிரி இவர் சொல்ல சொல்ல எந்தெந்த பில்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அந்தந்த பில்ஸ்லாம் டக்கு டக்குன்னு இவர் கால்குலேட் பண்ணி சொல்கிறார். அந்தளவுக்கு இருந்ததாம்மா. சம்பி வந்து அவருடைய கால்குலேஷன் மட்டும் ரொம்பவே வேந்து பார்க்குறான். கடவுளுக்கு தான் தெரியும் அவருடைய பிரெயின் வந்து எப்படி இவ்வளோ வேகமாக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஜீனியஸாக இருக்கார், இவ்வளோ பெரிய சம்பாதத்துலையும் ஒரு மினிட்லேயே வந்து அவர் வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிருக்காரு. எத்தனை காஸ்ட் ஐட்டம் இருந்தாலுமே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு இவர் கால்குலேட் பண்ணுறாரு. கரெக்டாக ஒரு 16th ஐட்டம் சொல்கிறாருன்னா கரெக்டாக அந்த ஐட்டத்துடைய வேல்யூஸை சொல்கிறாரு. 1414.25 ரூபாய் சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பிரெயினுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த சம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாக் போர்டில் நமக்கு கொடுத்தா கூட அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரமாச்சு ஆகும் அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரௌத்தர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அம்பி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ முன்னாடி வருஷம்லாம் ரௌத்தருடைய கால்குலேஷன் வந்து அப்பா உட்காந்து கால்குலேட் பண்ணுவாராமா, ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்ன பிழை கூட அப்பா கண்டுபிடிச்சது இல்லையா. அந்தளவுக்கு வந்து ரௌத்தர் பயங்கரமாக கால்குலேஷன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுமாரி நாட்கள் போயிட்டே இருந்தது. அதுமாரி ஒரு நாள் ஒரு மாட்டு வண்டிலேருந்து ஒரு கும்பல் இறங்கி வருது. பார்த்தீங்கன்னா யாருன்னா விமனும் சில்ட்ரனும் வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரௌத்தர் வீட்டு பெண்களும் குழந்தைகளும். அவங்க வந்து ரௌத்தர்கிட்ட அழுகுறாங்க. வீட்டில் இருக்க சாமான செட் எல்லாமே எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அதாவது ரௌத்தருடைய வீடை வந்து ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டியூ எதுவும் கட்டலை, பணம் வாங்கிய இடத்துல வந்து டியூ எதுவும் கட்டலை, காசு எதுவும் கொடுக்காதால அந்த வீடே வந்து இப்போ ஏலத்துக்கு வந்துச்சு. அதனால் வீட்டில் இருக்க சாமான செட்டெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே தூக்கி கிடாசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் வந்து ரௌத்தர்கிட்ட அழறாங்க. ஸோ இதை கேட்ட ரௌத்தர் வந்து சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்துறாரு எமோஷனில். ஸோ அந்த சமயத்துலேருந்து கொலப்பன் என்ன பண்ணுறாரு, பில்லை எடுத்துகிட்டு வரான். பில்லை போகிறதுக்கு 45 மீட்டர் 70 சென்டிமீட்டர்னு சொல்கிறான். ஸோ அந்த பீஸ்லாம் 13 ரூபாய் 45 பைசான்னு சொல்லிட்டு கொலப்பன் ரௌத்தரை பார்த்து சொல்கிறான். அந்த மொமெண்ட்லேயே ரௌத்தர் என்ன பண்ணார், அதை கால்குலேட் பண்ணி 614 ரூபாய் 66 பைசான்னு சொல்லிட்டு ரௌத்தர் சொல்கிறாரு. ஸோ உடனே ரௌத்தர் வந்து அப்பாவை பார்த்து, ஐயா என்னுடைய வீடு எல்லாமே வந்து அடகுக்கு வந்தது, நான் யார்கிட்ட போய் அமௌண்ட் கேட்பேன், நான் கோர்ட் லோனை கட்டி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும், கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஆகும், நான் எங்கே போவேன் காசுக்குன்னு சொல்லிட்டு ரௌத்தர் வந்து அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்த அப்பா ரௌத்தரை கூட்டிகிட்டு குதிரை வண்டியில் லாயரை பார்க்க போகிறாரு. ஸோ ரௌத்தர் ஆனால் நெக்ஸ்ட் நாள் கடைக்கு வரல. கொலப்பன் சொல்கிறான், அவன் வந்து அந்த ரௌத்தர் வந்து செட்டியார் ஷாப்பில் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்ததா அப்பா கிட்ட கொலப்பன் சொல்லியிருக்கான். இது என்ன அநியாயமாக இருக்குது, நேற்று தான் அவனுடைய கோட் பில்ஸ் எல்லாம் போய் நான் டெப்ஸ் எல்லாமே வந்து காசை கட்டிட்டு வரேன், என்கிட்டே வந்து இப்படி நடந்துக்கிறான், நீ நன்றி கெட்டவன் சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. ஸோ இதை பார்த்துன கொலப்பன் வந்து, இருங்க ஐயா நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் போய் ரௌத்தரை கூட்டிகிட்டு வர போகிறான். கொலப்பன் வந்து முன்னாடிட்டே போகிறாரு. அவருக்கு வந்து கணக்கு வழக்கு தான் பார்க்க தெரியுமே தவிர ஒரு சென்ஸ்லெஸ் இடியட், எந்த ஒரு அறிவும் இல்லை அவருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடிட்டே போகிறாரு. இருங்க ஐயா நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைக்கிளில் கொலப்பன் போயிட்டுருக்காரு. அப்பாவுடைய கோவம் இன்னும் அடங்கல். இது என்ன உலகம், இது நன்றி கெட்ட உலகம், இந்த காலத்தில் அம்மாவை கூட நம்ம நம்ப முடியாது போல் அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா கத்திட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து கொலப்பன் சைக்கிளில் வராரு. அவர் பின்னாடி யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா ரௌத்தர் உட்காந்துட்ருக்காரு. ஸோ கேஷ் கவுண்டர் கிட்ட நெருங்கி வரும்போது கையை கட்டிட்டு, என்னுடைய தலையை வந்து நான் அடமானம் வச்சுட்டேன், அதனால தான் நான் வந்து செட்டியார் ஷாப்பில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ரௌத்தர் சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நேரங்காலம் வரட்டும், உன இந்த கடையை விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே ரௌத்தர் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, எனக்கு வந்து வேலை செய்ய நான் உன்னுடைய டெப்ஸ்லாம் வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு செட்டியார் சொன்னார், அதனால தான் அவர்கிட்ட நான் வேலை செய்ய போனேன், என்னையே நான் அடமானம் வச்சுக்கிட்டா ஐயான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ரௌத்தரை வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மறுபடியும் அப்பா சொல்கிறாரு, இது நேரங்காலம் வரட்டும், உன இந்த கடையை விட்டு நீக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கோபமாக பேசுகிறாரு.
ஆனால் அதுக்கப்புறம் அப்பா அந்த விஷயத்தை மறந்துட்டாரு. அந்த வருஷம் அப்பா வந்து பாம்பே போனார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோல்சேலரை பார்க்கறதுக்காக பாம்பே போனார். ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன மெஷின் வாங்கி வந்தார். அதை வந்து அம்மா கிட்ட காமிச்சார். இது வந்து எல்லா கால்குலேஷன் பண்ணும் அப்படின்ட்டு அம்மாட்ட காமிச்சார். இது என்ன மெஷினான்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. ஆமான்ற மாதிரி அப்பா சொன்னார். சரி நான் சொல்கிற சம் போடுங்க பாப்புன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு சம்மை கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்பாவும் வந்து கீஸை ப்ரெஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி நானும் ஒரு பேப்பர் எடுத்து அம்மா சொல்கிற கணக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த மிஷின் வந்து கரெக்டான ஆன்சரை கொடுக்கு. அதேமாதிரி நானும் போடுறேன், அந்த ஆன்சரும் கரெக்டு அப்படின்ட்டு அம்பி சொல்கிறான். ஸோ நான் சொல்கிறேன் அந்த ஆன்சர் கரெக்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பி சொல்கிறான். இன்னும் ரவுத்தருடைய மூளையை வந்து இந்த மிஷினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஸோ அம்பி வந்து அந்த ஹோல் டே ஃபுல்லாகவே அந்த கால்குலேட்டரை வச்சு வந்து தட்டி தட்டி பார்க்குறான். சின்ன சின்ன சம்ஸ், பெரிய சம்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மிஷினை வந்து அவன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குறான். ஸோ இதேமாதிரி நடத்திட்டு ஒரு நாள் ரவுத்தரும் கோமதி பேசிட்டு இருக்கும்போது, எப்படி தாத்தா நீங்கள் வந்து இவ்வளோ சுலபமாக வந்து சம்ஸை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ரவுத்தர் வந்து என்னுடைய மூளையில் வந்து எக்ஸ்ட்ரா நர்வ்ஸ் இருக்குது, ஸோ அதுதான் வந்து இந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்ட அந்த அம்பி வந்து ஒருவேளை அவருடைய எக்ஸ்ட்ரா நர்வ்ஸை வந்து இந்த மிஷினுக்கு வந்து உள்ளார இருக்குமோ, ஒரு எக்ஸ்ட்ரா நர்வ்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக அம்பி ஃபீல் பண்ணுறான். ஸோ நான் அந்த கால்குலேட்டரை வந்து கோமதிட்ட காமிச்சு அவ்வளோ நிறைய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா. கோமதி சொல்கிறேன், எனக்கு கூட ஆன்சர் கரெக்டாக வருது, இந்த மெஷின் வந்து தாத்தாவோட அறிவாளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ரவுத்தர் ஒரு நாள் அன்னைக்கியுடைய கால்குலேஷன் எல்லாமே போட்டுட்ருக்காரு. அதேமாரி கோமதியும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் கால்குலேட்டரில் அந்த சம்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கான். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன சொல்கிறா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். நீ என்கிட்ட சொல்கிற, நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டான்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறா. அப்படியா, நான் சம் சொல்கிறேன், நீ ஒர்க் அவுட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. ஸோ கோமதி கிட்ட ரவுத்தர் சம்ஸ் கொடுக்குறாரு, அதை கரெக்டாக போட்டா. அதை கரெக்டாக போட்டோடனே மறுபடியும் நெக்ஸ்ட் சம் கொடுக்குறாரு, அதையும் கரெக்டாக போட்டா. ரவுத்தருக்கு ஒன்றுமே புரியல, அவர் முகமே வந்து வாடி போச்சு. கடவுளே என்ன என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே கோமதி சொல்கிறா, நான் வந்து சம் போடல தாத்தா, இந்த மெஷின் தான் சம் போடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கோமதி வந்து அந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போய் ரவுத்தர் கையில் வைக்கிறான். இந்த ரவுத்தர் வந்து ஃபுல் போர்ஷனையும் தொட்டு பார்க்குறாரு. அதில் இருக்க கீஸ் எல்லாமே தொட்டு தொட்டு பார்க்குறாரு. எல்லா ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாத்தையுமே தடவை தட்டி பார்க்குறாரு. இதுதான் எல்லா சம்மும் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறான். சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதிகிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கால்குலேட்டர் வந்ததுலேருந்து ரவுத்தர் வந்து எந்த ஒரு சம்மே பண்ணல, யார்கிட்டையுமே எதுவும் சரியாக பேசலை. அவர் மட்டன் வராரு, அவர் மட்டன் போகிறாரு. அந்த நாள் ஃபுல்லாமே வந்து கோமதி தான் வந்து எல்லா சம்ஸுமே வந்து பில் போட ஆரம்பித்தா. ஸோ கோமதி வந்து அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் ஏன் தாத்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுத்தரை பார்த்து கேட்குறான். அதுக்கு கூட வந்து ரவுத்தர் எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தா, அவர் மட் சும்மா வருவார் சும்மா போவார். ஏன்னா கால்குலேட்டர் தான் இருக்கு இல்லையா, அவருக்கு பதிலாக வந்து கால்குலேட்டரே எல்லா வேலையும் செஞ்சுது. அதனால சும்மா வருவார் சும்மா போவார், யார்கிட்டையும் சிரிச்சு எதுவும் பேச மாட்டார், எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஏன்னா அவர் செய்கிற வேலையை வந்து ஒரு கால்குலேட்டர் செய்யறதுன்னா அப்போ இவருக்கான எந்த ஒரு வேலையும் இல்லை இல்லையா. ஸோ அதை வந்து அவர் யோசிக்கிறாரு. ஈவன் ரவுத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லி ஆகிட்டார். அப்பாவும் வந்து ரவுத்தர்கிட்ட எந்த ஒரு கணக்கு வழக்கும் எதுவும் போட சொல்லி கேட்கல. ஸோ இதுமாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஆஃப்டர்னு வந்து கடை வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து முருகன் வந்து ஒரு குவியலாக கட் பீசஸ் வச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அம்பி, அதாவது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்த காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரவுத்தர் வந்து முருகன் கிட்ட இன்ட்ரப் பண்ணார். அந்த கம்பளி எவ்வளோ அந்த ப்ரைஸ் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பேச்சுவார்த்தையில் முருகன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரவுத்தரை பார்த்து சொல்கிறாரு, 15 ரூபா 10 பைசா பர் மீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது தப்பு, அந்த மெட்டீரியல் எடுத்து பாரு ஒழுங்காக பாரு, 16 ரூபா 10 பைசா பர் மீட்டர்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து இந்த அப்பா வந்து ரவுத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உடனே முருகனுடைய ஃபேஸ் வந்து தொங்கி போயிடுச்சு. ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, 16 ரூபா 10 பைசா பர் மீட்டர்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறான். ஸோ உடனே ரவுத்தர் வந்து முருகனை திட்டுறாரு. நீ வந்து 10 மீட்டர் வந்து விற்றுருக்க, 10 ரூபா நமக்கு லாஸு, நீ வந்து நம்மளுடைய ஐயாவுடைய அமௌண்ட்டை வந்து தெருவில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு ரவுத்தர் கத்துறாரு. ஸோ உடனே அப்பா வந்து ரவுத்தரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு எல்லா ப்ரைஸுமே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் மெமரி தான் ஐயா அப்படின்ட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. உனக்கு எல்லா பீசஸுடைய ப்ரைஸும் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எல்லா ஏதோ கடலுடைய கிருபையால் எல்லா பீசஸுடைய ப்ரைஸும் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. உடனே அப்பா செக் பண்ணார். சரி அந்த ஸ்மால் டவலுடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. 4 ரூபீஸ் அண்ட் 10 பைசான்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறான். ஸோ அப்போ பெரிய துண்டுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறாரு அப்பா. அதுக்கு வந்து ரவுத்தர் சொல்கிறாரு, 36 ரூபா 40 பைசா அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அந்த கடலில் என்னென்ன பீசஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து அப்பா கேட்டு க்வெஸ்சன் கேட்குறாரு. அதுக்கு ரவுத்தர் வந்து டான் டான் ஆன்சர் சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய காது அவரால் நம்ப முடியலையா, ஒரு பெருமூச்சு விடுறாரு. இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு. ஸோ உடனே அப்பா சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணு, பில்ஸ்லாம் போடும்போது அந்த ப்ரைஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீ செக் பண்ணி பார்த்து சொல்லுன்ட்டு அப்பா சொல்கிறாரு. உடனே ரவுத்தர் வந்து, நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் ஐயா அப்படின்ட்டு சொல்கிறாரு.
ஸோ மறுபடியும் ரவுத்தர் வந்து அப்பாவை பார்த்து, ஐயா நீங்கள் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமே, நீங்கள் கட்டிட்டீங்களா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஐயோ நான் இன்றைக்கி கட்டவே இல்லையா, கொல்லப்பண்ண கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரவுத்தர் சொல்கிறா, இன்றைக்கி கொல்லப்பன் வரல ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எப்படி உனக்கு தெரியும்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கும், இன்றைக்கி வந்து நான் கொல்லப்பனுடைய வாய்ஸையும் ஸ்மெல்லையும் மிஸ் பண்ணேன் அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறேன். உடனே அப்பா வந்து முருகனை கூப்பிட்றாரு. முருகனை கூப்பிட்டு அவரை வந்து பே பண்ண சொல்கிறாரு. ஸோ மறுபடியும் ரவுத்தர் சொல்கிறாரு, ஐயா முருகன் வந்து நேற்று கஸ்டமர் கிட்ட டபுள் டோத்தீஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், டபுள் டோத்தீஸ் இருக்குது அப்படின்ட்டு ரவுத்தர் வந்து அப்பா கிட்ட சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு ரவுத்தர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் 10 2 முழம் வேஷ்டி வந்து சேல்ஸுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, அதில் வந்து 7 வந்து விற்றாச்சு, மீதி 3 இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் வந்து ஆளை விட்டு அனுப்புகிறாரு. பார்த்தா மீதி 3 அன்சோல்டு தோத்தீஸ் இருக்குது, அதாவது 3 2 முழம் வேஷ்டி வந்து விற்காமல் அப்படியே இருக்குது. உடனே ரவுத்தர் வந்து அதை செக் பண்ண உடனே ரவுத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே அவர் முகத்தில் வந்து புன்னை கேட்க ஆரம்பித்தார். உடனே ரவுத்தர் வந்து முருகன் கிட்ட சொல்கிறாரு, ஓ லார்ட் முருகா, கடவுளே முருகா, நீ வந்து கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு, இந்த மீதி 3 இருக்குல்ல அதையும் நம்ம விற்கணும் இல்லையா, இங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறமா இல்லைனா ஏதாவது சேரிட்டி நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ரவுத்தர் வந்து பில்லிங் செக்ஷன்லேருந்து அப்பா பக்கத்தில் போய் உட்கார ஆரம்பித்தார். அந்த பில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ப்ரைஸஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். ஸோ நீ ரவுத்தர் சொல்கிறேன், ஐயா நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டேன், எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐயா, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இந்த ஃபேனுடைய ஸ்பீடை மட்டும் நீங்கள் அதிகரித்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ அப்பா வந்து ஆர்டர் போகிறாரு ஃபேன் ஸ்பீடை அதிகரிக்க சொல்லி. அதுமாரி ரவுத்தர் சொல்கிறாரு, ஐயா நம்ம இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும், நீங்கள் உங்கள் ஆடிட்டரை பார்க்கலையா ஐயான்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. ஆமாம் நம்ம போய் பார்க்கணும், சார் கடையை மூடிட்டு தான், அந்த க்ளோசிங் டைம் வந்துச்சுலையே அந்த மூடிட்டு தான் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அப்படி ரவுத்தர் வந்து ஐயா கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து அம்மாவுக்கு மெடிசன் வாங்கிட்டீங்களா, மறந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஸோ அப்பா வந்து எல்லா கடையும் மூடிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணுறாரு, எல்லா லாக்ஸும் வந்து கரெக்டாக பூட்டியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒழுங்காக செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ மறுபடியும் ரவுத்தர் வந்து அப்பாட்ட பேசுகிறாரு, ஐயா உங்கள் அம்மாவோட திதின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ஏன் முருகன்கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்த சொல்லக்கூடாது, இந்த பூசாரியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அப்படின்னு கேட்குறாரு. ஆ நல்ல ஐடியாதான்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஸோ கடையை முடியாச்சு, ஒரு ஒரு வேலை ஆட்களும் ஒரு ஒரு ஆளும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து கோமதி தான் வந்து ரவுத்தரை கூட்டிட்டு போவான், அதேமாதிரி அன்னைக்கும் கூட்டிட்டு போனான். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது கோமதி வந்து ரவுத்தர்கிட்ட கேட்குறா, இனிமேட்டு நீங்கள் பில்ஸ்லாம் போட மாட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்குறா. ஸோ அதுக்கு ரவுத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர் வந்து இனிமேட்டு எந்த மெஷினுக்கு வந்து ஈக்குவல் கிடையாது, இனிமேட்டு அவர் வந்து ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்கிறார், இதுதான் வந்து கடலுடைய விருப்புன்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. ஒட்டு மொத்தமாக இந்த ப்ரோஸ் வந்து யாரை பேஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுத்தரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஊனம் வந்து ஒரு விஷயமே இல்லை, அவங்களுடைய டேலண்ட் வந்து நம்ம எந்த வழியில் கூட நம்ம வெளிப்படுத்தலான்னு இதில் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ரோஸ் தான், இந்த பாருங்கள், ஏன்னா இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வர சான்சஸ் உண்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.